உங்க அம்மா நீதான் வாழ்க்கைன்னு இருந்தா. இப்ப உனக்கு நிச்சயமும் முடிஞ்சு கல்யாணமும் வந்துருச்சு. ராதா இதையெல்லாம் எங்கேயாவது இருந்து பாத்துக்கிட்டுதான் இருப்பா. பாட்டி, கடைசி வரைக்கும் அம்மாக்கு நானே பெரிய சுமையா இருந்துட்டேன். ஏமா, அம்மாவுக்கு குழந்தை எப்படி பாரமா இருக்கும்? ராதா உன்னை எப்பவும் அப்படி நினைச்சிருக்க மாட்டாமா. பாட்டி, சுவாதி வேலைக்கு போறா, ரேவதி படிக்கிற பொண்ணு, ரெண்டு பேருமே வீட்ல இருக்க மாட்டாங்க. நான் கல்யாணம் ஆகி போயிட்டா பகல் முழுக்க அப்பா தனியா தான் இருப்பாரு. உடம்பு சரியில்லாதவர். அப்பப்ப நீங்க வந்து அப்பாவை பாத்துக்கோங்க பாட்டி. அதுக்கு என்னம்மா, மணி என் புள்ள மாதிரி நான் பாத்துக்கிறேம்மா. நீ கல்யாணமாக போற புள்ள, நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான்மா உங்க அம்மாவோட ஆசை. கல்யாணம் ஆனதும் எல்லாரையும் விட்டுட்டு போனும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாதம்மா, பொண்ணா பிறந்தா இதுதானே வழக்கம். உலக வழக்கத்தை மாத்த முடியுமா? என் துரதிருஷ்டத்தால இந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக நான் கல்யாணம் ஆகி போயிட்டா நல்லா இருக்கும் நினைச்சேன். ஆனா கல்யாணம் நெருங்க நெருங்க மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு போற மாதிரி இருக்கு பாட்டி. அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க பாட்டி. தங்கச்சிங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூடவே இருங்க பாட்டி. நான் இருக்கம்மா, நீ கவலைப்பட. செல்வி கொஞ்சம் தண்ணி. சுவாதி எங்க? உள்ளதா இருக்காப்பா, கிளம்பிட்டு இருக்கா. சரி அப்பா, உங்களுக்கு பிடிக்கும்னு வெந்தய களி செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? கொடு. கொடு, எடுத்துட்டு வா. அப்பா நல்லா இருக்காப்பா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஒரு நிமிஷம் இங்க வாயே. நீனும் கிளம்பவே இல்லையா? கிளம்புறதுல நினைச்சிட்டு இருக்கேன். கிளம்பாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? போற இருக்கா. அதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஸ்டைல்ல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. எதுக்கடி இதெல்லாம்? கல்யாணத்துக்கு தான், வேற எதுக்கு? பார்த்து சொல்லுக்கா, அப்பதான் பிரைடல் மேக்கப் வரவங்க கிட்ட கரெக்டா சொல்ல முடியும். பாரு, நீயே பாத்துக்கோ சுவாதி. எனக்கு இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். ஒரு நாள் விசேஷத்துக்கு நிறைய செலவு வேண்டாம். ஏற்கனவே அப்பா 10 சவரன் அதிகமா போடுறதா சொல்லிருக்காரு. வீட்டுக்கு வருமானம் இல்லாதப்போ கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவாகுதுன்னு எனக்கே கஷ்டமா இருக்கு. ஐயோ அக்கா, இனிமே நான் தான் சம்பாதிக்க போறேன், நீ ஏன் கவலைப்படுற? அதுவும் தைரியமா தான் இருக்கு. ஆனா நீ வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கணும், சமாளிப்பியா? ஏய், இது துவாரகா தானே? ஆமாக்கா, லாஸ்ட் டைம் வீட்டுக்கு போனப்போ அவ என்னை விட்டு நகரவே இல்ல, அப்படியே ஓட்டிக்கிட்டா. நான் கூட அவளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடலாம் நினைச்சேன், ஆனா அத்தைதான் வேணான்ட்டாங்க. ஒரு கல்யாணத்துல வந்த சண்டை இன்னொரு கல்யாணத்துல தான் சரியாகும்னு சொல்லுவாங்க. என்னதான் அத்தையும் அப்பாவும் சேர்ந்துட்டாலும் குடும்பம் மொத்தமும் ஒன்னாகணும்னா அதுக்கு திலீபன் மாமாக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். ஏய் சுவாதி, என்னை விட உனக்கு உலக அனுபவம் அதிகம். ஆனா எதுனாலும் நம்ம குடும்ப கௌரவத்தை மனசுல வச்சு செய். நம்ம அத்தைக்கும் அப்பாவுக்கும் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. எதா இருந்தாலும் நீ தெளிவா முடிவெடுப்ப. ஆனா கொஞ்ச நாளாவே நீ ஏதோ யோசனையா இருக்க. சரியா சாப்பிடுறதில்ல, முன்ன மாதிரி கலகலன்னு பேசுறதில்ல, எப்ப பாரு தனியா இருக்க. ஏதாவது பிரச்சனையாடி? ஹலோ சிஸ்டர், இது ஓம் கல்யாணம். நீ மாம்ஸ் கூட ட்ரீம்ஸ்ல இருக்க வேண்டிய டைம். எங்க பிரச்சனை எல்லாம் யோசிக்காம உன் ரொமான்ஸ் மோட ஸ்டார்ட் பண்ணு. வீட்டு பிரச்சனை எங்கேயும் போகாது, மெதுவா சால்வ் பண்ணிக்கலாம். ஆனா கல்யாணம்ன்ற மொமெண்ட் ஒன் டைம் இன் லைஃப், அத மிஸ் பண்ணிடாதக்கா. புரியுதா? சரிங்கக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன், போதுமா? இதான் என் அக்கா.
பூமிகா, ஏய், நீ ஏன் பிரிக்கிட்டு இருக்க? லட்சுமியா கிட்ட சொன்னா அவங்க செய்ய போறாங்க, அதுவும் இல்லாம வீட்டுல வாக்யூம் கிளீனர் இருக்கு. இல்ல என்கிட்ட சொன்னா நான் செய்ய போறேன், குடு குடுன்னு சொல்றல. விடு விடு, நீ இருந்த என்ன வேலை செய்ய விட மாட்டேங்கிறேன்னுதான் நீ இல்லாதப்ப வேலை செஞ்சுட்டு இருக்க. முயலுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி கரெக்டா வந்து நிக்கிற, இனிமே நான் பெருக்கின மாதிரிதான். 9 மாசம் ஆகுது, கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இப்படி என் பொண்ணை வயித்துல வச்சு அமுக்குவ, அவளுக்கு மூச்சு முட்டாது? ஐயோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ சும்மா பயந்துட்டு இருக்காம போ, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, காஃபி போட்டு தரேன் போ. பிரசவ வலின்னு நீ சொல்றத கேக்குறப்பவே எனக்கு பயமா இருக்கு பூமிகா. யாச மச்சம், பாப்பா வேணும்னு ஆசைப்பட்டதே நீ தானே? இப்போ இப்படி பயந்த எப்படி? ரெண்டு பேரும் தானே ஆசைப்பட்டோம். சரி, அப்ப ஆளுக்கு 5 மாசம்னு எனக்கு பாதி கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம்ல, நான் சுமக்க மாட்டேன் நான் சொன்ன. நீ மட்டும் கஷ்டப்படுறது எனக்கு எவ்வளவு கில்ட்டியா இருக்கு தெரியுமா பூமிகா? ஒரு நிமிஷம் வர. என்ன சரவணா, இப்போ உன்னை கேட்கணும்னு தோணுது, கேக்கட்டாடா? ஒன்னு என்ன, எத்தனை வேணாலும் கேளு, இதெல்லாம் நான் கணக்கிலே வச்சுக்க மாட்டேன். சும்மா அது சொல்லல, இது வேற. வேறனா எது? டெலிவரி நல்லபடியா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்கேஸ் டெலிவரியில எனக்கு ஏதாவது ஆயிட்டா நம்ம பாப்பாவை நல்லபடியா பாத்துக்குவியா? என்னடா பதில் சொல்ல மாட்டேங்கிற, எனக்கு பிரசவ பயம் எல்லாம் இல்ல சரவணா, ஆனா பிரசவங்கிறது மறு ஜென்மம்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு ஆசையா சுமக்கிற இந்த குழந்தைய எந்த குறையும் இல்லாம வளர்க்கணும்டா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு. அப்படி எல்லாம் பேசாத பூமிகா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நடக்கும்னு நான் சொல்லல, ஆனா நடந்தா அதை சமாளிக்கிற தைரியம் உனக்கு வேணும். பிராக்டிக்கலா யோசிச்சுதான் நான் கேக்குறேன். எனக்கு ஏதாவது ஆயிட்டா நான் இல்லைங்கிற குறை தெரியாம நம்ம பாப்பாவை நல்லபடியா வளர்ப்பியா சரவணா? அன்னைக்கு நான் தான் உன் தலை புள்ளன்னு சொன்னேன், ஆனா இன்னைக்கு அதை மறந்துட்டு உறக்க போற குழந்தைய நான் நல்லா பாத்துக்கணும்னு சொல்றேன். நீ இல்லாம நான் வாழ்வேன்னு நம்புறியா பூமிகா? அப்படி நான் வாழ்ந்தா அது எனக்கு ஒரு மோசமான நரகங்கிறது உனக்கு தெரியாதா? அப்படி ஒரு நரகத்துல தான் என்ன விட போறியா சொல்லு. ஏதோ தோணுச்சு நான் கேட்டேன், சாரிடா, நான் கேட்டதெல்லாம் மறந்துரு, எனக்கு ஒண்ணும் ஆகாது. என் ரெண்டு பசங்களையும் நான் பத்திரமா பாத்துப்பேன், போதுமா சரவணா? சாரிடா, ப்ளீஸ். நீ கண்ணு வச்சு வச்சுதான்டா வெயிட்டு 2 வாரமா கூடவே இல்ல, தெரியுமா அது உனக்கு? ஏய், சான்ஸே கிடையாது, கண்டிப்பா மிஷின் தான் ஏதோ தப்பா காட்டிருக்கோம். இரு, நானே உன்னை தூக்கி பார்த்து சொல்றேன், வா வா வா. டேய் டேய் டேய், வா வா வா, இரு இரு. உனக்கு எப்ப விளையாடணும் தெரியாதா? நான் உன பழைய பூமிகா இல்ல, ஒரு பாப்பா வயித்துல இருக்கு. வா வா, டேய் சொன்ன கேளு, வேண்டாம். நான் சொல்றல பூமிகா, வா. என்னாச்சு வந்துடுறேன். எங்க போகாத,
உட்கார முடியுமா? தெரியல. அப்பா இந்தாங்கப்பா, இந்த நோட்ல ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அடுத்த மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் வரும். அதுக்குள்ள இந்த லிஸ்ட் கொடுத்து அடுத்த மாசத்துக்கு வாங்கிடுங்கப்பா. பால் கணக்கும் அதுலயே இருக்கு. 10ஆம் தேதி காசு கொடுத்தா போதும். இன்னும் 2 மாசத்துல பால் விலை ஏறும் சொல்லிருக்காங்க. அதே விலைக்கு நான் கேட்டிருக்கேன். நீங்களும் அதே விலைக்கு வாங்கிருங்கப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சுவாதி இருக்கல, அவ பாத்துக்குவா. குக்கர் பொடி விரிசல் விட்டுருக்கு. வேற ஏதாவது மாத்தணும்னு நினைக்கிறேன். முன்னவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் நான் சமைச்சேன், அதனால பரவாயில்லப்பா. இனிமே தங்கச்சிங்க செய்வாங்க, அதான் பயமா இருக்கு. கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருங்கப்பா. ஆமாமா, முன்னாடியே சொல்லியிருந்தல, நான் தான் மறந்துட்டேன். நான் எங்கேயாவது வெளியில போகும்போது ஞாபகப்படுத்து. கையோடு எடுத்துக்கிட்டு போய் கடையில் கொடுத்து சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா ஒன்னே ஒன்னு கேட்கணும்ப்பா. மிளகா பண்ணிக்கு அம்மாவோட கூர சேலையில தான் நான் பிறந்தேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா ஞாபகமா அதை நான் எடுத்துட்டு போட்டுமாப்பா. அதெல்லாம் இங்கே இருக்கட்டும். இன்னும் 2 பிள்ளைங்க இருக்குல்ல, அதுங்களுக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னா தப்பாயிரும். சாரிப்பா, தெரியாம கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. பெருசா சந்தோஷப்பட்டு நினைக்கிறதுக்கு கடைசி காலத்துல உங்க அம்மாவும் நானும் ஒன்னும் பெருசா சந்தோஷமா வாழ்ந்துடலையே. எங்க ராசி அவ வாழ்க்கையும் பாதிச்சிடக்கூடாது. அதான் வேண்டாமா, உங்க அக்கா எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழணும். நம்ம நினைப்பே அவளுக்கு இல்லாம இருக்கிறதுதான் அவளுக்கு நல்லது. பாத்துக்கலாம், போய் வேலையை பாருப்போ. இதெல்லாம் எதுவும் போய் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன உங்களுக்குள்ள நீங்களே சிரிச்சுக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல மதி, உன் பக்கத்துல உட்காந்துருக்க நினைச்சா மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. ஓன்னு சந்தோஷத்துல கத்தலாம் நினைச்சேன், அதான் சிரிச்சிட்டேன். எனக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன்னு. எனக்கு அவ இப்ப திரும்ப உசுரோட கடிச்சிட்டா போதும்னு இருக்கேன்.